சரியா அப்படி வந்தாங்கதா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த இன்டாக்ஸிகேஷன் இருந்தா அத ஆல்டிடியூட் டிடாக்ஸிஃபிகேஷன் பண்ணிட்டு அவசியம் தரப்பினால டெம்ப்ளேட் கொடுப்பாங்க டெம்ப்ளேட் ஓவர் நாள் குடிக்கும் அது குடிக்கிற நேரம் தப்பி தவறி வாயில அந்த பிரேக்கையோ அந்த ஆல்கஹால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லேசா சொட்டு இழுத்தா கூட என்ன செய்யும் ஆளுக்கு வயிறு பெரட்டி குடல் பிஞ்சிட்டு வாரிய அளவுக்கு சக்தி வராது வாமிட்டிங் ஒரு டிராக் யூஸ் பண்ணனுடைய மூளை டே வடிவம்தான் அது மேல இருக்குது அந்த மூளை மூளை தான் அது ரைட் டிராக் குடிக்கிறவங்க எப்படி இருப்பார் அப்படி சொல்லி இன்னைய பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் எகனாமிக் காஸ்ட் ஆஃப் சொசைட்டி டியூ டு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அண்ட் அடிக்ஷன் அதாவது மது அல்லது போதை பொருள் பாவனையினால என்ன சொசைட்டில எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் டிரக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லீகல் டிரக்ஸ் இருக்கு அது அதனால சமூகத்துக்கு ஏற்பட்ட செலவு 181 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஒரு வருஷத்துல 181 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஆல்கஹால் பாவனையினால 185 பில்லியன் அமெரிக்கன் டாலர் டொபேக்கோ போயிலர் மாவா ஹென்ஸ் ஹென்சி கொந்தி ஹென்சி சைனி குயினி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா பேர் நானே சொல்லிட்டு ஒரு வருஷத்துல சொசைட்டிக்கு போற அதாவது செலவாக வீடும் சமூகத்தில் நடக்கிற குற்ற செயல்களுடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா one crime every 2 seconds one property crime every 3 seconds கொள்ள அடிக்கிறது மத்தவங்க சொத்துக்கு அபாரிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு 3 செகண்டுக்கு பொறுத்தா ஒரு செயல் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குது இது எஃப்பிஐ ரிப்போர்ட் இது எதிராகன்றா ஒரு ஆள் ட்ரக் அல்லது ஆல்கஹால் யூஸ் பண்றதுனால ரைட் வாட் இஸ் அடிக்ஷன் அடிக்ஷன் இஸ் a brain disease இதுல நீங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பிரெயின்ல ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் ரைட் இங்க பாருங்க yellow shows place in brain where cocaine and cocaine and the yellow color ikkiradha endha edathila ellam adu paadhi kaippadirukku nu solra vishayam illa brain la endha edathila paadhi kaippadirukku right addiction sambandhamaga especially in the drug addiction sambandhamaga mukhyamana oru vishayam naan ulagathila ikkira nadakkala patti pesuren ilangaiyil endha edathila addiction irukku nu solla pesuren இலங்கையில எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவு தூரம் சமூகம் செலவழிக்குது ஆல்கஹால் யூஸ் பண்ணவருடைய பிசிக்கல் சேஞ்சஸ் எப்படிக்கும் அதாவது பிசிக்கல் சேஞ்சஸ் அதே மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் எப்படிக்கும் சொல்லி பார்த்தோம் அவற்றிக்கிற சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் சொல்லி பார்த்தோம் ஆரம்பத்தில் இருக்கிற சிம்டம்ஸ் என்ன நடுவில் இருக்கிற சிம்டம்ஸ் என்ன கடைசி குரோனிக் லெவலில் இருக்கிற சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் ரைட் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த 4 விஷயங்கள் நாங்கள் கவனத்தில் கொள்வோம் முதலாவது அடிக்ஷன் எந்த வகையான ஆல்கஹால் அல்லது ட்ரக் அடிக்ஷன் ஆகலாம் இந்த அடிக்ஷனை பிரிவென்டபிள் இதை தடுக்கலாம் முதலாம் விஷயம் இதை நாம் தடுக்கலாம் ட்ரீட்டபிள் அதுக்கு சுகம் அளிக்கலாம் அவரோட அவரை கன்வின்ஸ் பண்ணி ரைட் அவரை மனசு மாத்தி ஏதாவது ஒரு வகையில யாராவது மூலமாக மனசு மாத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அது ஒரு நிரந்தரமான நோய் கிடையாது அதை இல்லாமல் ஆக்கலாம் 15, 20, 25 வருஷம் பக்கா குடிகாரம் திருந்து பேசி ஜமாத்துல வந்து 44 மாசம் போனாக்கெல்லாம் நிற்கிறாங்க சரியா இருக்கிறாங்க இட் சேஞ்ச் பயாலஜி
ஒரு மனிதனுடைய உயிரியல் பயாலஜியில நிறைய மாற்றங்கள் அது கொண்டு வரும். அதுலயும் நாங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். If untreated, it can last a lifetime. அதனால ட்ரீட் பண்ணலாட்டி அது லைஃப் லாங்லயே தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக மாறும். கடைசியிலையும் மௌத்தாக முன்னாடியும் போவார். இது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான மூளை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு மனுஷனுக்கு இந்த கொக்கைன் அபியூஸ் கொக்கைன் யூஸ் பண்றவர்களுடைய மூளை ட்ரக் யூஸ் பண்றவர்களுடைய மூளை எப்படி இருக்கும். அது ஒரு மனுஷனுடைய அந்த சைட் இருக்கிறது ஒரு மனுஷனுடைய ஹெல்த்தி ஹார்ட் ஆரோக்கியமான இதயம். அவன சைட் இருக்கிறது டிசீஸ் ஹார்ட் ஒரு ஆளுக்கு ட்ரக் யூஸ் பண்றவர்களுடைய ஹார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்ற விஷயம். இந்த அதாவது ட்ரக் சம்பந்தமான சில மோசமான நம்பிக்கைகள் இருக்கு சமூகத்தில் இருக்கிற நம்பிக்கைகள். ட்ரக் அடிக்ஷன் இஸ் வாலண்டரி அவரா விரும்பி தான் குடிக்கிறார் என்றது ஒரு மிஸ்கன்செப்ஷன். அப்படி அல்ல நண்பர்களாக நான் சொன்னோம் நண்பர்களாக கொடுக்கப்படுறார்கள் ரைட். யாராவது நடிகர் குடிக்கிறத பார்த்து குடிக்கிறார்கள் இப்படி எல்லாம் நிறைய குடிக்காத இருக்கிறார்கள். ஃபேஷனுக்காக குடிக்கிறார்கள் சோசியல் ட்ரிங்கிங் சொல்லுவேன். ஆஃபீஸ்க்கு வேற வழி இல்லை. சில சில பேங்க்ஸ் இருக்குது அந்த பேங்க்ல வந்து ஒவ்வொரு முழுங்கையும் வேணும் பேங்க் அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாட்டி இருக்குது போகாட்டி இவர் வித்தியாசமானவர்களாக பார்ப்பாங்க அதுக்காக அந்த பாட்டிக்கு எல்லாரும் போவாங்க. சோசியல் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க எல்லாருக்கும் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் எல்லாரும் குடிச்சா நான் அவ்வளோ குடிக்கல கொஞ்சம் ஒரு முழங்கு தான் அடிச்சது ரைட் இப்படி குடிக்கிறாங்க இது மோசமான விலையான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உனக்கு நல்லது அது நல்ல பூஸ்ட் பண்ணுறாங்க மோட்டிவேட் பண்றாங்க. Combination drug is not harmful. Salatul Islam is called club drugs and so on. Especially drugs or drugs are we have affaya have known as in the club drug and so on. Club la kudikira. Enanda adula irukkadhu oru drug alla. Rendu adhu moonru adhu naalu vagaiyana drugs mix panni adha club drugs endru vippanga. 35000 40000 55000 70000 kala vikkiru. Seriya? என்ன பிரச்சனைனா அப்படி ஒரு ஆள் தப்பித்தவரை யூஸ் பண்ணாருன்னா அவரை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் எந்த அளவு எது எந்த ஐட்டம் எவ்வளவு எவ்வளவு எடுத்துக்கிறாரு எனக்கு தெரியாது. அன்கண்ட்ரோலபிள் அவரால் கண்ட்ரோல் பண்ணியாக போய் ரைட் மிச்ச டேட் ஹெடி கேன் நாட் ரிகவர் சாக சொல்றாங்க குடிச்சா எவ்வளோ இப்படி திருத்து ஏழு திருத்தி அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். மூணு அஞ்சு வருஷம் ஆகி கேட்குற கேள்வினா நாளைக்கு சரியா இருந்தானே என்ன சாத்தியம். ஒரு ஆளுடைய பிஹேவியர் எப்படி உருவாகுது ஒரு ஆட பிஹேவியர் உருவாகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும். ஒரு ஆட பிலோசபி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டு பெர்செப்ஷன்ல மாற்றம் வந்து கொக்னிஷன்ல அறிக்கையில மாற்றம் வந்து சிந்தனையில மாற்றம் வந்து உணர்வுகள்ல மாற்றம் வந்து அதுக்கு பிறகு ஒரு ஆட பிஹேவியர்ல மாற்றம் வரும் ரைட். சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து சொல்லுவாங்க என்னன்னா சார் கொஞ்சம் மனசை சொல்லி மனசு கொஞ்சம் மாத்திருந்தேனா மனசு எப்படி மாத்துற நான் கேட்கறேன் நான் என்ன இந்த ரெப்பேரிங் பண்ண நடையா வச்சிருக்கேன் மூளை கழட்டி இப்படி ஒழி போட்டு மாத்தி விடுறதுக்கு அப்படி மாத்திர ரைட். பெரும்பாலும் எடிக்ட் ஆனவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்ஷன் ரொம்ப பார்ப்பாங்க. எல்லாம் முக்கியமான விஷயம் ஒரு ஆள் ஒருமுறை அடிக்ட் ஆகி அதிலிருந்து திருந்தி வந்தாலும் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்க நினைக்கூடாது மொத்தமா திருந்திருவாங்க திரும்ப போறதுக்கு இது சொல்றது ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரிலாக்ஸ். ஒரு ஆள் போதை பொருளால் பாதிக்கப்பட்டா அவர் என்ன செய்வார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் சில நேரம் ரிலாக்ஸ் ஆகும் திரும்ப கொஞ்ச நாளைக்கு
பாப்பா ரெண்டாவது முறை மூணாவது முறை பெரும்பாலும் நீங்க டிஹைட்ரேஷன் சென்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ரீஹைட்ரேஷன் சென்டர்ஸ்ல ஏற்கனவே குடிச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டு உடுபட்டாங்க மாறாக்க நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெண்டாவது முறை குடிய ஸ்டார்ட் பண்ணவர்கள். ஒரு வித்தியாசமான உலகத்தை பார்க்கணும் குடிச்சா சில வச்சுருவாங்க சும்மா சொத்தத்தில் நடக்கிற மாதிரியே இது பண்ணுவாங்க அதுக்காக குடிக்கிறேன். அப்படி சில வகையான ட்ரக்ஸ் இருக்குது சொல்லுது ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார், பெரும்பாலும் டொயலெட்டில் வந்து உட்கார்ந்து விடுவார், உள்ளுக்கா தான் வெளியே ஒன்றும் வெளியே வர மாட்டார், அடிச்சுட்டு டொயலெட்டில் வந்து உட்கார்ந்துருவார். அவருக்கு சொத்தத்துக்கு போகிற மாதிரியே இருக்கும் ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய நினைவு இழக்க வைக்கிற வகையான ட்ரக்ஸ் இருக்கு. ரைட், ரிலீஃப் ஃப்ரம் பெயின் குடிக்கிறவர்களுக்கு ரைட் மூச்சடிக்கிறதுல பிரச்சனை, ரைட் ஹெடே தலைவலி வாடுறது, டெலிஷன் இல்லை போலியான நம்பிக்கைகள் வாடுறது. போலியான நம்பிக்கைனா மோசமான மற்றவர்களை பற்றி ரெண்டு பேர் பேசணும்னா என்ன பற்றி பேச முடியும் கிடைக்கிறது. ரைட், சில ட்ரக் குடிக்கிறாங்க டெலிஷன் தான் சொல்லுவாங்க, இந்த டீல மூவ் தானே அது ஏன தலைவிட்டு தலைவிட்டு அவங்க போட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலாவில் வித்தியாசமாக நான் எந்த செயற்பாடு ஒன்றுக்கும் நான் காரணம் இல்லை, யார் காரணம்னா மற்றவங்களை யோசிச்சு எனக்கு தலைப்பு தூக்கி இருப்பாங்க. இது டெலிஷன்ல வகை, டெலிஷன்ல நிறைய வகை இருக்குது. அப்போ அதில் ஒரு வகை இப்படி வரும், அவங்களுக்கு செப்பரேஷன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிரிய ஆரம்பிப்பார்கள், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்கூல் அண்ட் ஒர்க் அண்ட் ஹாபீஸ், பாடசாலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட படகுறதுக்கு விருப்பம் இல்லை, குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ரைட், அதே மாதிரி அவரோட வயிற்று பகுதியில் வந்து பிளீட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒரு 6 hours செய்கிற ப்ரோக்ராம் சுருக்கி நடுவில் நட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, கொச்சிக்கா இந்த ஊர் 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 பக்கத்தில் ஆத்தோரத்தில் குளத்தோரத்தில் இருக்கிறாங்க நிறைய அந்த சின்ன சின்ன பயிரெலாம் நட்டுருப்பாங்களே, வண்டக்காய் நட்டுவாங்க, வெண்டிக்காய், இந்த கொச்சிக்காய், இதுக்கு நடுவில் சின்ன 2-3 கண்டு தான் இருக்கும், தெரியாது என்ன ஐட்டம்ன்றது. ரைட், இந்த ஐட்டம் தான் இருக்கும். ரைட், ஓகே, இது கொப்பை கொப்பைன்றது இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு போதை பொருளுக்கும் வித்தியாசமான நோய்கள் பிரச்சனைகள் ஏற்படும். அதை நான் தனியாக போட்டுருக்கிறேன். இது டிப்ரெஷன்ன்றது ஒரு சில வகையான டேப்லெட்ஸ் இருக்குது. சிலாக்கள் பெட்ரோலை லேஜில் போட்டு அப்படி இருப்பாங்க, ஆலோசனை மாதத்தை நீங்கள் அப்படி ஆகத்தில் போகிறாங்க செஞ்சு பார்த்துருவாங்க. அதனால தான் நிறைய பார்க்கலாம், நீங்கள் பெரும்பாலும் செட்டில் வேலை செய்கிறாங்க, பெட்ரோல் செட்டில் வேலை செய்கிறாங்க, இன்னொருத்துக்கு வேலை போகிறது விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க எடிக்ட் ஆகலை, வாசம் பழகி பழகி அவங்க எடிக்ட் ஆகிட்டு. சிலாக்கள் இந்த பிளட்டிகிராம் பேனையில் தொடர்ந்து பார்த்தா ஒரு வாசம் கிடைக்குமே அதுக்கு எடிக்டட், சிலாக்கள் பெயிண்டுக்கு எடிக்டட், சிலாக்கள் வந்து ரிக்ஸுக்கு எடிக்டட், எக்ஸாயிலுக்கு எடிக்டட், சித்தாளமே கேரக்டர் சித்தாளத்துக்காக அவங்க தூக்கவே போகாது. சிலாக்கள் எக்ஸோயில் வந்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க எடிக்ஷன், ட்ராவிட் எடுத்து கொஞ்சம் இருந்து இன்னும் 2 இரவு எடுத்தால் தான் தூக்கம் போகிறது, அது எடிக்ஷன். சிலாக்கள் கொக்கா கோலாக்கு எடிக்டன், ரைட், கொக்கா கோலா ஒரு எடிக்ஷன் தான் நான் பார்க்கலாம்,